வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார். சந்திரயான் 3 சார்ந்த அப்டேட் பத்தி தான் முழுக்க முழுக்க பேச போற நிகழ்ச்சிக்குள்ள போலாம். இந்திய மக்கள் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த உலக மக்களும் சந்திரயான் 3 மிஷன் சார்ந்து தான் எண்ணம் கொண்டிருக்காங்க என்ன ஆக போதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த நிலவோட தென் துருவ பகுதியில் இதுவரைக்கும் எந்த நாடும் சேஃபாக லேண்ட் பண்ணதே கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு பெருமை இந்தியாவுக்கு கை கெட்டுற தூரத்தில் இருந்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு சாயங்காலம் தெரிஞ்சிடும் இதில் அல்டிமேட் ரிசல்ட் என்னன்னு சொல்லிட்டு. ஆஸ் அ இந்தியனா எனக்கு இதில் மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குங்க, கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக நம்மளோட அந்த லேண்டர் மாட்யூல் இருக்குல்ல, அது பர்ஃபெக்டாக லூனாரோட சர்ஃபேஸ் மேலே லேண்டிங்கை மேற்கொள்ள போகுன்ற நம்பிக்கை எனக்கு முழுசாகவே இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம இஸ்ரோ இருக்காங்களே, அவங்க ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காங்க. இது எப்போ பதிவு பண்ணப்பட்டதுன்னா கடந்த 20ஆம் தேதி பதிவு பண்ணப்பட்டது. இந்த லேண்டர் இமேஜர் கேமரா 4 இருக்குங்க, இதில் தான் இந்த காட்சிகளை பதிவு பண்ணியிருக்காங்க. நம்ம இந்திய விஞ்ஞானிகளோட மூளைகளால் இந்த மிஷன் இனிஷியேட் பண்ணப்பட்டு அதில் லூனாரோட சர்ஃபேஸ் பதிவு பண்ணப்பட்டிருக்க காட்சியாக அதெல்லாம் நம்ம பார்க்குறதே ஒரு பெரிய வரம்தாங்க. இந்த சந்திரயான் 3 மிஷன் சார்ந்து பத்மஸ்ரீ திரு மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் என்னென்ன சொல்லியிருக்காரு இப்போன்னு பார்த்தீங்கன்னா, இந்த முறை இந்த தரையிறங்குவதற்கான ஏரியா இருக்குல்ல, இது ரொம்ப பெருசாக இருக்காங்க. அதாவது சந்திரயான் 2 மிஷனோடு கம்பேர் பண்ணுறப்ப இந்த வாட்டி நம்மளுக்கான லேண்டிங் ஸ்பேஸ்ன்றது ரொம்பவே ப்ராடாக இருக்குது. அதாவது 4.5 கிலோமீட்டர் இன்ட்டு 2.5 கிலோமீட்டர் அளவுக்கு ஸ்ட்ரெச்சாக இருக்குது. இதில் முன்னுரிமை பார்த்தீங்கன்னா சேஃப் லேண்டிங் தான் அப்படின்னு சொல்கிறாரு. எஸ், ஏன்னா சந்திரயான் 2ல நாம் அந்த மகத்தான சாதனையை நூல் இடையில் தவற விட்டது இந்த சேஃப் லேண்டிங்கில் தான். அப்பேற்பட்ட தவறு இந்த வாட்டி நடக்கவே கூடாதுன்றதில் நாம் தெளிவாக இருக்கோம். இஸ்ரோவும் பார்த்து பார்த்து தான் இந்த சந்திரயான் 3 மிஷனையே இது சார்ந்து வடிவமைச்சிருந்தாங்க. அப்பேற்பட்ட சேஃப் லேண்டுன்றது இந்த வாட்டி ப்ரையாரிட்டியாக பார்க்கப்பட்டுருக்குன்னு மயில்சாமி அவர்களே சொல்லியிருக்காங்க. லேண்டரோட கால்கள் இருக்குல்ல, 4 லெக்ஸ் இருக்குங்க, ஓகேவா, லேண்டிங் லெக்ஸ்னு சொல்லுவாங்க. அது வலுவாக்கப்பட்டிருக்கு, இட் மீன்ஸ் அதுக்கான இந்த பலம் இருக்குது பாருங்கள், அது கூட்டப்பட்டிருக்கு. இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, லூனாரோட சர்ஃபேஸ் மேலே நம்மளோட லேண்டர் இந்த லெக்ஸை பயன்படுத்தி தரையிறங்குது பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் அந்த சர்ஃபேஸ் மேலே நம்மளால் வேகமாக மோத நேர்ந்தாலும் கூட அந்த வலுவான கால்கள் இருக்குல்ல அந்த லேண்டிங் லெக்ஸு, இந்தளவு பலம் இருக்கிறதுனால அந்த லேண்டிங் லெக்ஸ் சேதம் அடையிறது ரொம்ப கடினங்க அப்படின்னு இவர் ஆணித்தரமாக சொல்லியிருக்காருங்க. சொல்கிற ஒரு சாதாரண நபர் கிடையாது. சந்திரயான் திட்டம் ஆரம்பிக்கப்படுச்சு பார்த்தீங்களா, அப்போத்துலேருந்து விதை போட்ட மனுஷன் அதை சொல்லியிருக்காரு. இந்த சந்திரயான் 2வோடு ஒப்பிட்டுறப்ப பார்த்தீங்கன்னா தேவையான எரிபொருள் இந்த சந்திரயான் 3 மிஷின் சார்ந்து நிரப்பப்பட்டிருக்கு. இந்த த்ரஸ்டர்ஸ் இருக்குல்ல, இது உட்பட பவர் சோர்ஸ்னு சொல்லுவாங்க, தமிழில் ஆற்றல் மூலம்னு சொல்லுவோம், அது எல்லாமே இப்போ அப்கிரேட் பண்ணப்பட்டிருக்கு. மொத்தத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த LM இருக்குல்ல, லேண்டர் மாட்யூல், இந்த டிசைனில் பிசிறு தட்டாத வகையில் அப்கிரேட் ஒட்டு மொத்தமாக மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா மயில்சாமி அண்ணாதுரை அவர்களே இப்போ சொல்லியிருக்காங்க. நிலவில் தடம் பதிக்கிறது அப்படின்ற வார்த்தை பதங்கள் நீங்கள் இதுக்கு முன்னாடி கேட்டிருப்பீங்க. ஆனால் இந்தியா இந்த வாட்டி இதை வேறு லெவலில் சாத்தியப்படுத்த வாய்ப்புகள் பெருசாக இருந்திருக்குங்க. என்னென்னா இந்த விக்ரம் லேண்டரோட வயிற்றுக்குள்ளே பார்த்தீங்கன்னா, இட் மீன்ஸ் ஒரு குட்டிய சுமக்கிற மாதிரி தான் ரோவரை நம்ம விக்ரம் லேண்டர் சுமந்துக்கிட்டு இருக்கு. இந்த விக்ரம் லேண்டர் இந்த லூனாரோட சர்ஃபேஸில் லேண்ட் பண்ண பிற்பாடு தான் அந்த ரோவர் வெளியே வரங்க, பிரக்யான் ரோவர். ஆச்சரியத்தை பார்த்தீங்களா, ஒரு பக்கம் பிரக்யான் அந்த செஸ்ஸில் வேற லோல் பொலபொலன்னு பொழந்துக்கிட்டு இருக்காரு, இதே நேரத்தில் பிரக்யான் ரோவர் சார்ந்த எதிர்பார்ப்பு இந்தியர்கள் மத்தியில் பெருசாக எழுந்திருக்கு. ஒரே நேரத்தில் 2 பெரும் சாதனைகள் இந்தியாவை தலைநிமிர வைக்கிற மாதிரி. ஓகே, இந்த பிரக்யான் ரோவரோட பின்புற சக்கரங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம இஸ்ரோவோட எம்பலமும் நம்ம அசோக சின்னம் இருக்குல்ல அந்த எம்பலமும் பொறிக்கப்பட்டிருக்குங்க. இது எதுக்காகனா இந்த லூனாரோட சர்ஃபேஸில் நம்மளோட ரோவர் அப்படியே இறங்கி பயணப்படும் போது இது போகிற இடத்துலலாம் இந்த மார்க்கை விட்டுட்டே போகும். இந்த தடத்தை நினச்சி பாருங்கள், லூனாரோட சர்ஃபேஸில் நம்ம அசோக சின்னம் இருக்க போகுது, கூடவே இஸ்ரோவோட எம்பளமும் இருக்க போகுது. கூஸ்ப மூமெண்ட் அப்படின்னா இது தாங்க. காத்திருக்கலாம் இந்த ஒரு நொடிக்காக. இஸ்ரோவுக்கு 2 பிரதர்ஸ் இருக்கிற விஷயம் நிறைய பேர் தெரியுமான்னு தெரியல. ஆக்சுவலாக விஞ்ஞானிகள்லாம் பிரதர்ஸ் அப்படின்ற டேர்மை தான் பயன்படுத்துகிறாங்க இந்த விஷயம் சார்ந்து. அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பக்கம் நாசா, இன்னொரு பக்கம் ESA, அதாவது யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி. இந்த 2 அமைப்புகளும் நம்ம இஸ்ரோவோட இந்த லேண்டிங் ப்ரொசீஜர் இருக்குது பார்த்தீங்கன்னா சந்திரயான் 3 மிஷன் சார்ந்து இதில் பக்கபலமாக நிற்கிறாங்க, நம்மோட தோளோடு தோல் நின்றுக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் இப்போ உறுதியும் படுத்தப்பட்டிருக்கு. நீங்கள் நினைக்கலாம் இந்த சந்திரயான் 3 மிஷன் ஆரம்பிச்சதில் அப்போ வேணால் நம்மளோட விண்கலம் எங்கே போயிட்டுருக்கு என்னன்றதை அப்படின்றத கண்காணிக்க இந்த அமைப்புகள் பயன்பட்டுருக்கலாம். ஆனால் இப்போ என்ன பண்ண போகிறாங்க, அதான் முடிஞ்சிச்சு அப்படின்னு நினச்சின்னா தப்புங்க. நம்ம லேண்டர்லேருந்து ரோவர் வெளியே வருது பார்த்தீங்களா, அது வரைக்குமே இந்த 2 அமைப்புகளும் ஃபுல்லாக ட்ராக் பண்ண போகிறாங்க, நமக்கு அது சார்ந்த தகவல்கள் கிடைக்கிறத உறுதிப்படுத்தவும் போகிறாங்க. இதை பற்றி இப்போ தெளிவாக சொல்கிறேன். ஸோ இதுக்காக உங்களை பிரதர்ஷனம் சொல்லியிருந்தேன். முதல்ல நாசாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா DSN அப்படின்னு சொல்லுவாங்க நாசாவோட தான். இதுக்கு பேர் டீப் ஸ்பேஸ் நெட்வொர்க். இந்த உலகத்திலேயே
மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு தகவல் தொடர்பு அமைப்பாக இதுதான் பார்க்கப்பட்டிருக்கு. இருக்கிறது லாங்கஸ்டன் கூட இதை வரையறுக்கலாம். பல நாடுகளில் பார்த்தீங்கன்னா ஜயண்ட் ரேடியோ ஆண்டனாஸை இந்த டிஎஸ்என் ப்ரோக்ராம் சார்ந்து நாசா ஃபிட் பண்ணியிருக்குங்க. இது எல்லாத்தையும் பயன்படுத்தி இப்போ என்ன நடக்கும்னா, நம்ம பிரக்யான் ரோவர் தர தகவல்கள் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் இஸ்ரோ கரெக்டாக பெறற வகையில் நாசாவும் தன்னோட பங்களிப்பை செலுத்த போகிறாங்க. முதல்ல ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த இஎஸ்ஐ இருக்குல்ல, இவங்களோட எஸ்ட்ராக் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது இன்டர்நேஷ்னல் சேட்டலைட் ட்ராக்கிங் நெட்ஒர்க். இதுவும் லிட்டரலாக அந்த டிஎஸ்என் சொன்ன பாருங்க, அந்த சிமிலாரிட்டி தான். இது என்னென்னா, இந்த ஆர்பிட்டில் சேட்டலைட் சுற்றிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கும் இந்த யூரோப்பியன் ஸ்பேஸ் ஆப்ரேஷன் சென்டர் இருக்குது பாருங்கள், இதுக்கும் இடையில லிங்காக செயல்படும். இட் மீன்ஸ் தகவல்கள் எல்லாத்தையும் உள்ளீடு தன்மையோடு அது ஒன்று ஒன்றா இன்புட்டாக எடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த எஸ்ட்ராக் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 நாடுகளில் 7 ஸ்டேஷன்ஸ் அமைச்சிருக்கு. ஸோ டேட்டாஸ் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. இந்த கம்யூனிகேஷன் டேட்டா பொறுத்த வரைக்கும் நம்ம ரோவர் சேகரிக்கிற அறிவியல் சார்ந்த தகவல்கள் இருக்கல, இந்த சயின்டிஃபிக் டேட்டாஸு, இது எல்லாத்தையும் இஸ்ரோவுக்கு வர்றதை இதுவும் உறுதிப்படுத்தும். ஒரு பக்கம் நாசா நம்ம கூட நிற்கிறாங்க, இன்னொரு பக்கம் இஎஸ்ஏவும் நம்ம கூட நிற்கிறத உறுதிப்படுத்தியிருக்காங்க. இந்த உலகத்துக்கு சோறு போடுறவர் விவசாயி. ஒரு நாட்டோட முதுகெலும்பாவே விவசாயத்தை பார்க்கலாம், தப்பே கிடையாது. ஆனால் சில நாடுகளில் முதுகெலும்பாக இருக்கிறதுனால என்னவோ திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க விவசாயத்தை. ஒரு பக்கம் விவசாயம் அப்படின்றது நலிவாக போய்கிட்டு இருந்தாலும், இன்னொரு பக்கம் அதை தூக்கி நிறுத்த பல பேரும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்ப்பா இந்த கான்டென்ட்ல எதுக்கு விவசாயத்தை பற்றி பேசுகிறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு விவசாய குடும்ப பின்னணி கொண்ட ஒரு அறிவியலாளரோட பங்களிப்பு இந்த மிஷனில் பெருசாக இருக்குது. அதுக்காக இப்பேற்பட்ட இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னென்னா, தர்மேந்திர பிரதாப் இவர் இந்த உத்தரப்பிரதேச மாநிலம் ஃபிரோசாபாத்தில் இருக்க டிக்ரி அப்படின்ற கிராமத்தை சேர்ந்தவருங்க. இவங்க குடும்ப பின்னணியை பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க விவசாயம் பண்ணுறது தான். அப்பேற்பட்ட விவசாயி ஒருத்தர் தான் இப்போ இஸ்ரோவில் சயின்டிஸ்டாக இருந்துக்கிட்டு இருக்காரு. இவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சந்திரயான் 3 மிஷனில் டிரான்ஸ்மிட்டிங் சிக்னல்ஸ் ஃபார் த லூனார் எண்டியூவர், அதாவது நம்மளோட லேண்டர் மாடியூல் இருக்குல்ல எல்எம், இது மட்டும் இந்த லூனாரோட மேற்பரப்பில் இந்த இடத்துல கரெக்டாக நம்ம லேண்ட் பண்ணலாம். இது சேஃபான ஸ்பாட்டு, இங்கே சரிவு பெரிய பெரிய பள்ளம் முகடு எதுவுமே இல்லை, சமதள பரப்பாக இருக்குது, நாம் இங்கே லேண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த ஸ்பாட்டை ஃபிக்ஸ் பண்ணுது பார்த்தீங்களா. அந்த ஸ்பாட் சேஃபானதாக ஃபிக்ஸ் பண்ணப்படுதுன்னா அது இவர் அங்கம் வகிக்கிற குழு இருக்குல்ல அவங்களுக்கு கிடைச்ச வெற்றியாக பார்க்கப்படும். அப்பேற்பட்ட சேஃப் லேண்டிங் சைட் எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக மாறுதோ அந்த அளவுக்கு இந்த குழுவோட பணி சிறக்குதுன்னு அர்த்தம். அப்பேற்பட்ட குழுவில் முக்கியமான ஒருத்தர் தான் இந்த பிரதாப் அவர்கள். நிலவு வரைக்கும் விவசாயி பங்களிப்பு இல்லைன்னா எதுவும் பண்ண முடியாதுன்றதுக்கு இதுவே ஆக சிறந்த சான்று. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த வாட்டி இவரை நிறைய பேர் மிஸ் பண்ணுறாங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, சந்திரயான் 2 மிஷன் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த லேண்டிங் ப்ரொசீஜர் நடக்கிறப்ப இவர் ஆய்வாளர்கள் கூடயே அமர்ந்து அங்கே நடக்கிற கால நிகழ்வுகளை நேரில் பார்த்துருந்தார். அவரே உணர்வுகளை வெளிப்படுத்திக்கிட்டு இருந்தார். குரூஷியலாக அந்த ஸ்டேஜ் போகிறப்ப, அப்புறம் நம்ம பார்ஷியலி சக்ஸஸ்னு அனௌன்ஸ் பண்ணப்பட்டப்ப அவர் முகத்தில் அந்த ஏக்கம் தெரிஞ்சுது. அதுவும் சிவன் அவர்களை அவர் எந்த அளவுக்கு ஆற தழுவி அவருக்கு ஆறுதல் சொல்லி அதெல்லாம் மறக்கவே முடியாதுங்க. விழுந்த இடத்துல இப்போ இந்தியா எழுந்திருக்கு இந்த சந்திரயான் 3 மூலமாக. ஸோ இதுக்காக தான் இவரோட ப்ரெசன்ஸை இந்த வாட்டி நாம மிஸ் பண்ணுறோம். என்னப்பா அப்போ பிரதமர் அவர்கள் நேரில் வந்து பார்க்கலையான்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் பார்க்கலங்க. இந்த 15வது பிரிக்ஸ் மாநாடு சவுத் ஆஃப்ரிக்காவில் நடந்துகிட்டு இருக்குல்ல, இவர் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக போயிருக்காரு. ஸோ இதனால தான் ஃபிசிக்கலாக அவரால் இந்த ஈவெண்ட்டுக்கு அப்பியர் ஆக முடியல. ஆனால் ஒரு விஷயங்க, வேர்ச்சுவலாக அவர் இந்த ஈவெண்ட்டை பார்க்க ஜாயின் ஆவார்னு இப்போ தகவல் வெளியே வந்திருக்கு. ஸோ இந்த சந்திரயான் 3 மிஷன் 100% வெற்றி அடையோன்னு எனக்கும் நம்பிக்கை இருக்குது, உங்களுக்கும் நம்பிக்கை இருக்குது. இவரோட ரியாக்ஷன் என்னவாக இருக்க போகுது அதை பார்க்குற ஒரு ஆர்வமும் பல பேருக்கு இருக்கும்னு நம்புகிறேன். ஓகே, ஏன்னா அவர் சார்ந்து என்ன விமர்சனங்கள், அவருக்கு எதிராக கோபங்கள், அவருக்கான ஆதரவுகள் அப்படி இப்படின்னு பலதரப்பட்ட வகையில் நிறையா பேர் இருப்போம். இருந்தாலும் நாட்டோட பிரைம் மினிஸ்டர் ஒருத்தர் தான். ஸோ இந்த நேரத்தில் அவரை தவிர்த்து நம்ம இந்த ஒரு அச்சீவ்மெண்ட்டை பார்க்க முடியாதுங்க. அதனால தான் அவரோட ப்ரெசன்ஸை பற்றியே சொல்லியிருந்தேன். ஓகே, இந்த லேண்டிங் ப்ரொசீஜர் இருக்குது பார்த்தீங்களா, இது வெற்றி அடைஞ்சே ஆகணும் அப்படின்ட்டு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற உள்ளூர் கிராமங்களில் இருந்து இந்தியாவையும் தாண்டி வெளிநாடுகள் வரைக்கும் கோயில்கள்லேயும் சரி பள்ளிவாசல்கள்லேயும் சரி தேவாலயங்களையும் சரி வழிபாடு நடத்தப்பட்டுருக்குங்க. வேண்டிக்கிறாங்க எல்லாருமே லிட்டரலாக. நடக்க போகிறது அறிவியல் சார்ந்த ஒரு ஈவெண்ட்டு, ஆனால் ஆன்மீகம் சார்ந்து பக்தர்கள் இந்த அளவுக்கு வழிபாடை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவரவர் நம்பிக்கை, அவரவருக்கு பெருசு. கடவுள் இருக்கு இல்லை இதை பற்றி நம்ம பேச வேண்டாம். ஆனால் பக்தர்கள் ஆசைப்படுறாங்கள, கடவுளை வேண்டதுனால இந்த பிரார்த்தனையால் ஒரு நல்ல விஷயம் நடந்தால் சரின்னு சொல்லிட்டு இதை வரவேற்கலாம். எதை செய்கிறாங்கன்னு பார்க்க வேண்டாம், எதுக்காக செய்கிறாங்க அதை பார்க்கலாம். இந்த வகையில் பார்த்தீங்கன்னா, நம்ம திண்டுக்கல் மாவட்டம் மேட்டுராஜக்காப்பட்டி இருக்குல்ல, அந்த பகுதியில் ஈஸ்வர கணபதி கோயில் ஒன்று இருக்குங்க. அந்த கோயில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சின்னதுதான், ரொம்ப பெருசுலாம் இல்லை, சின்னதுதான். அங்கே திடீப்புன்னு பக்தர்கள் கூடுறாங்க, பூஜை புனஸ்காரம் எல்லாத்தையுமே பண்ணுறாங்க. எதுக்காகன்னு காரணம் கேட்டால்,
இந்த லேண்டிங் ப்ரொசீஜர் இருக்குல்ல, இது கரெக்டாக நடந்து முடியணும்னு சொல்லிட்டு. அதாவது மார்க்கத்தின் மீதான பற்று இருக்கு பாருங்க, அதை விட மிகப்பெரியது தான் தேசப்பற்று. அது இங்கே லிட்ரலாக தெரியுதுங்க. நம்ம திண்டுக்கலை விடுங்க, யூஎஸில் வர்ஜீனியா பகுதி இருக்குது பாருங்க, அங்கே இருக்க கோயிலில் கூட இந்த சந்திரயான் 3 மிஷன் சார்ந்து அந்த விக்ரம் லேண்டர் பர்ஃபெக்டாக லேண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு பிரார்த்தனை முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க. கோயில்களை விடுங்க, அடுத்தபடியாக மசூதிகள்லேயும் இதே போல் வழிபாடுகள் தொடர்ந்து நடத்தப்பட்டுருக்கு. இந்த உத்தரப்பிரதேசத்தில் இருக்க லக்னோ பகுதி இருக்குல்ல, அங்கே இருக்க ஒரு பகுதியில் தான் இஸ்லாமியர்கள் தொழிலில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த லேண்டிங் ப்ரொசீஜர் பர்ஃபெக்டாக நடக்கணும்னு சொல்லிட்டு ஒரே ஒரு மிஷனுங்க ஒட்டுமொத்தமாக எல்லாரையுமே வேற்றுமைகள் கடந்து இணைச்சிருக்கு. மக்களே, இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் எதிர்பார்க்க வேண்டியது ஒன்றே ஒன்று தாங்க. நிலவில் இது வரைக்கும் சேஃபாக லேண்ட் பண்ண நாடுகள் பட்டியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அமெரிக்கா, ரஷ்யா, சைனா, இந்த மூன்று நாடுகளுக்கு அடுத்தபடியாக நான்காவது நாடாக இந்தியா வரப்போகுதா இல்லையான்றது இன்றைக்கி ஈவினிங் தெரிஞ்சிருங்க. அந்த லேண்டிங் ப்ரொசீஜரை பேஸ் பண்ணி ஆக்சுவலாக இந்தியா ஒரு இரட்டை சாதனை படைக்கலாம்னு சொல்லலாம் இந்த விஷயத்தில். அதாவது நாலாவது இடம் பிடிக்கிறது ஒன்று, நிலவில் சேஃபாக லேண்ட் பண்ணுற நாடுன்னு சொல்லிட்டு நிலவோட தென் துருவ பகுதியில் லேண்ட் பண்ண, சேஃப் அண்ட் சாஃப்டாக லேண்ட் பண்ண மொதல் நாடுன்ற மிகப்பெரிய பெருமையும் இந்தியாவுக்கு கிடைக்கும். இது எல்லாமே அந்த லேண்டிங் பர்ஃபெக்டாக நடக்கிறது தான் இருக்குது. எதிர்பார்க்கலாம், இப்போ ஏற்பட்ட சாதனையை இந்தியா படைக்க போகிற அந்த நொடிக்காக எதிர்பார்த்து காத்திருக்கலாம். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.